Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குச்சாங் தென்றல் சமையல். இன்னைக்கு குச்சாங் தென்றல் சமையல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான டெலிஷியஸான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 1/2 கப் மைதா மாவு, 1 கப் பிளாக் ட்ரை கிரேப்ஸ், 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், தேவையான அளவு கேஷ்யூ நட், தேவையான அளவு பாதாம், தேவையான அளவு வால்நட், தேவையான அளவு டூட்டி ஃப்ரூட்டி, தேவையான அளவு செரி, சுகர் பவுடர் 1 கப், ஒன்னேகால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 1 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் கிராம் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 2 எக் பீட் பண்ணது, வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம 1 கப் சுகர் பவுடர் எடுத்து அதை வாட்டர் ஆட் பண்ணாமல் கேரமில்க் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேரமில்க் பண்ணலாம். இப்போ நம்ம 1 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை அழித்து எடுத்துக்கலாம். அதோட கிராம் பவுடரு பொடிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம், பட்டைப்பொடி போட்டுக்கலாம், சாதிக்காய் பவுடர் போட்டுக்கலாம், அதோட பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம அதை சலித்து எடுத்துக்கலாம். அந்த பவுடரு இந்த மாவு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும், கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ கேரமில்க்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு, இனி ஃபுல்லாக வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது சில டைமில் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை கூட்டி குறைச்சி வச்சுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. கேரமில்க்கு நல்லா கரெக்டான பதமுக்கு வந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றும் போது ஒரு சைடில் கொஞ்சம் ஊற்றணும், இல்லை அப்படி அள்ளி எரிஞ்சிடும். கொஞ்சம் ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் தண்ணி, இல்லைன்னா அப்படியே போக முகத்தில் எரிஞ்சிடும். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க தண்ணியை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே சில டைமில் கட்டி பிடிச்சிருக்கோம், அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ட்ரை கிரேப்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் போடலாம், ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கூடும். இப்போ அதை போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ட்ரை கிரேப்ஸும் நல்லா அந்த கேரமில்கோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு ஆறட்டும். நம்ம இன்னொரு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒரு இன்க்ரீடியன்ஸும் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சேர்த்து கேஷ்யூ நட்ஸ் போட்டாச்சு. அடுத்து பாதாம் சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நம்ம 2 எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிடன் போல். இப்போ வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக போட்டோன்னா கட்டி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா
நீங்கள் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். கேக்குக்கு செய்கிறதுக்கு கேக் மேக் பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கோம். அது எங்கிட்ட ஹார்ட் ஷேப் இருக்கிறதுனால அந்த ஷேப் எடுத்துருக்கோம். அதில் பட்டர் பேப்பர் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, அல்லாட்டி ஒரு ஏ4 ஷீட் எடுத்து அதில் ஆயில் தடவி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை அந்த கேக்கோட மோல்டில் வந்து 1/4 பாகம் வர மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா அது உப்பி வரும்போது அப்புறம் மேலே தட்டும் அந்த லிட்டில், அதனால் வந்து 1/4 பாகம் மட்டும் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ இங்கே நம்ம கடாய் வச்சுருக்கோம், ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். கடாய் வச்சு அதில் லிட்டு மூடிருக்கோம். இந்த லிட்டில் வந்து நம்ம சின்ன ஹோல் ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஆவி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஹோல்டில் வச்சுருக்கிறோம். ப்ரீஹீட் ஆகட்டும், நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற மோல்டு எடுத்து அதில் வச்சிடலாம். எல்லா சைடும் வந்து ஒன்று போல் பிடிக்கிறதுக்காக அப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கணும் மோல்டை. இப்போ கை வச்சுட்டு ஆவி தட்டுற மாதிரி நம்ம பார்க்கணும், ஆவி நம்ம கையில் ஹிட் பண்ணுற மாதிரி. இப்போ நல்லா ஆவி தட்டிச்சு, நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த மோல்டு எடுத்து அந்த ஃபேனில் வச்சிடலாம். இப்போ லிட் எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லே வச்சுருங்க. 1/4 மணி நேரம் அது அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மோல்டு எடுத்து அதில் இருக்கிற அந்த கேக் மிக்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு குக்கரில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பழைய பேன் இருக்கவங்க பேன்லே பண்ணிடலாம் கடாயில், இல்லாதவங்க வந்து குக்கரில் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக வர்ற மாதிரி இப்படி தட்டி விட்டுக்கணும். இப்போ குக்கரை வச்சு அது ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மோல்டையும் ஃபில் பண்ணி அதில் வச்சிடலாம். இப்போ லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம லிட்டு வச்சு மூடி வச்சுட்டு அதில் விசில் போடக்கூடாது. 55 மினிட்ஸ் குக்கரில் இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வா சூப்பர், நல்லா ரெடி ஆகி வந்துச்சு. பாஞ்ச் மாதிரி நம்ம வெளியெடுத்துல. இப்போ நம்ம கேக்கை வந்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை நம்ம தட்டி எடுத்துடலாம். வா சூப்பராக வந்திருக்கு. 1 மினிட் கழிச்சு நம்ம அந்த பட்டர் பேப்பரையும் அதுலேருந்து எடுத்துடலாம். கேக்லேருந்து பிடிக்கவே இல்லை, நல்லா பிடிக்காமல் வந்திருக்கு கேக்கு. இப்போ திருப்பி வச்சிடலாம். 1 டே கழிச்சு இதை சாப்பிட்டோன்னா நல்ல செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ 1/4 மணி நேரம் ஆச்சு நம்ம வச்சு, நம்ம லிட் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா சூப்பர், நல்ல உப்பி போய் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு சாஃப்டா. வீடு எல்லாமே வந்து ஃப்ளம் கேக்கோட ஸ்மெல்லு தான், பயங்கர வாசனை, சூப்பரா இருக்கு. பார்க்கவும் அட்டகாசமா இருக்கு, கலர்ஃபுல்லா. இப்போ நம்ம கடாயில் இருந்து கேக் மோல்டு எடுத்தாச்சு, லைட்டு சூடு ஆறிடுச்சு. இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வா சூப்பர், பார்க்கவே அழகாக இருக்கு, ஹார்ட் ஷேப்பில். உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படிங்கிற கவலையே வேண்டாம், பழைய கடாய் குக்கர் இருந்தால் போதும். அட்டகாசமான கிறிஸ்மஸ் ஃப்ளம் கேக் பண்ணி இந்த கிறிஸ்மஸ்க்கு அசத்திருங்க.
சூப்பர், பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ டெலிஷியஸ் ஸ்பாஞ்சி அரோமா ஃபில்டு அவன்லெஸ் கடாய் ப்ளம் கேக் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.